எரியிற வீட்டில் கிடைச்ச வரைக்கும் லாபம் இப்படின்னு ஒரு பழமொழியை தமிழனை தவிர யாருமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா குணம் அப்படி, பதவியில் அதிகாரத்தில் இருக்கும் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு போகிறது எப்படி அப்படின்னு குறுக்கு வழியில் ரூட் போடுறது நம்ம ஆட்களுக்கு கை வந்த கலை. முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் அப்பல்லோவில் சிகிச்சை பெற்று வரும் இந்த நேரத்தில் சில ரசிக அதிக பிரசங்கிகள் ஒரு செய்தியை ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. அது என்ன மேட்டர்னா, அப்பல்லோவில் இருக்கும் முதல்வர் அம்மா திடீர்னு நடிகர் அஜித் குமாரை தன்னை வந்து பார்க்குமாறு அழைச்சிருக்காரு. அஜித்தும் ரகசியமாக பார்த்திருக்காரு. அப்போ அதிமுகவை பார்த்து கொள்ளுமாறும் தான் சரியாகி வரும் வரைக்கும் அஜித்திடமே அனைத்து பொறுப்புகளையும் அம்மா கொடுக்க தயாராகிட்டாங்க. காரணம், அஜித் மீது அம்மாவுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. இந்த செய்தியை அஜித்தோட ரசிகமணிகள் ஆளாளுக்கு ஜோடித்து பரப்ப அதை உண்மைன்னு நம்பி கேரள மீடியாக்கள் செய்தி வெளியிட்டும் இருக்காங்க. அடப்பாவிகளா, விட்டா நீங்களே உயிர் எழுதிருவீங்க போல, அம்மா திரும்ப வரும்போது இருக்கடி உங்களுக்கு ஆப்பு அப்படின்னு கடுக்கடுக்குது அப்பல்லோ முன்பாக குவிந்திருக்கும் அதிமுக தொண்டர்கள். இந்த செய்தியை ஏதோ ஒரு அஜித் ஃபேன் பரப்ப போய் ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களையும் கலாய்ச்சி தள்ளுறாங்க சமூக வலைத்தளங்கள்ல. ஏல் விஜய் எனக்கு ரொம்ப நல்லா தெரியாது, எங்க ஆளை காணோம்னா அதான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னுங்க. ஃபோன் எடுத்தாங்க, கை கட்டுறாங்க பத்தியா அப்படின்னு அவன் பார்த்தான். டேய், அது தமிழ்நாடா? கொஞ்சம் கழுத்து வலி சார், ஃபுல் உடம்பே வலிக்குது சார். கேரவான்ல உட்காந்து அழுதெல்லாம் அழுதுருக்காங்க. ஒரே ஜுரமா இருக்கு, என்னால இன்னைக்கு வர முடியல சார், பிளீஸ் சார் விட்டுருங்க சார், நாளைக்கு வரேன் அப்படின்னு. இனிமேல் மூணு படம்லாம் நான் ஒரே வாட்டி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஜென்டில்மேன் அவரு என்ன மாதிரி கிடையாது. ஐ லவ் யூ விஜய். அதுக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. ஆர்ஜே பாலாஜி கூட எப்பவுமே இதை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அது